பல பிரபலங்களோட முகவரிய தேடினா பல இயக்குநர்களோட முகங்கள் தெரியும். அதே மாதிரி சிரிப்போட முகவரிய தேடினா நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்துற அசத்த போகுது யாரு நிகழ்ச்சி தான் முகவரியா கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வார வாரம் நம்ம அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தோ அசத்தன் அசத்திட்டு இருக்காங்க. இந்த அசத்தல் மன்னர்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு ரெண்டு ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆர் மதன் பாப் அண்ட் சிட்டி பாபு ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம் மதன் சார். ஹாய் சிட்டி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, நம்ம ஷோ பத்தி எப்படி இருக்கு ஃபீட்பேக்? நீங்க இது வார வாரம் கேட்க வேண்டியதே இல்ல. ஆமா, இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிற விஷயத்துல தான் அப்படி இருக்கும். இது ஒரே மாதிரி சீரா தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. சோ அசத்திட்டீங்க மதன் சார். இல்ல, உடனே அசத்திட்டீங்க. இல்ல, நிஜமாகவே இப்போ டிஆர்பி ரேட்டிங் இறங்குது ஏறுது அப்படி இருக்குன்ற போது இந்த வாரம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். நம்மது கான்ஸ்டன்ட்டா நின்னுட்டே இருக்கு. அவ்வளவுதான். எவ்வளோ ஏறி இருக்குன்னு தான் நீங்கள் கேட்கணும். அவ்வளோதான். எவ்வளோ இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? இல்லை, பப்ளிக் ஏதாவது என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்களா? அதுதான் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண மாட்டா. அதுதான் ஒரு சின்ன, அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பேசிக்கிறேன். ஓ சரி. ஆனால் ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கிறீங்க அவங்கள வச்சு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த ரகசியத்தை மட்டும் நான் சொல்கிறது இல்லை. ஓகே சுதி பாபு சார், அது இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? அது அவரே சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு காயை பற்றி சொன்னால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஞாபகம் வருவாங்க. இப்போ பூச்சினிக்கா அப்படின்னா உதலை பண்ணி தர ஞாபகம் வருவார். கம்பளி பூச்சின்னா நம்ம சிட்டி பாபு சார். இப்போ வைப்ரேட்ரி பூச்சினா உங்களை ஞாபகம் வரும். கணேசன்னா சந்தியா ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்போ கொத்தவரங்கா அப்படின்னா ஓமகுச்சி ஞாபகம் வரும். காரணம் அவங்களாம் அந்த உடம்புக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால. ஆனால் முருங்கு காரணம் யார் ஞாபகம் வரும்? ஓகே, இந்த வாரம் சுப்பீரியர் கெஸ்ட் நான் கண்டுபிடிச்சேன். நான் அவரை இன்வைட் பண்றேன் ஸ்டேஜ்க்கு. நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் a great actor, creator, கம் டைரக்டர் எம்ஜிஆர் அவர்களே தன்னோட கலை உலக வாரிசா இவரை ஏத்துக்கிட்டார். பொதுவா ஒரு இயக்குனர் தொடர்ந்து மூணு படங்கள் ஹேட்ரிக்கா ஹிட் கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆனா இவர் எடுத்த எல்லா படங்களும் கண்டினியூஸா ஹிட்டாங்க. இவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படினே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் our great superior special guest Mr. K. Bakiraj on stage please. போச்சாயி 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 போச்சாயி. வெல்கம் டு our show sir. நன்றி. இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அசத்த போகுது யார் நிகழ்ச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நான் வர்றதுக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ, எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களோ, எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ, அதை விட ஒரு 10% அதிகமான சந்தோஷம் உற்சாகம் எனக்கு இதுல கலந்துக்கிறதுல இருக்குது. என்னன்னா, பொதுவாக காமெடி அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குது. ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டைலாக் காமெடி சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் காமெடிம்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பான காமெடி. இதில் இங்கே எல்லாமே சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எல்லா காமெடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் செய்கிறாங்க. ஸோ இவங்களை சாதாரணமாக எனக்கு ஏதோ மிமிக்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட, உண்மையாக சொல்லணும்னா இவங்க எல்லாமே இங்கே ரியலி கிரியேட்டிவ்ஸ். எல்லாருமே சினிமாவுக்கு எந்த அளவுக்கு மண்டை உடைக்கிறோமோ அதே அளவுக்கு மண்டை உடைச்சால் வழியே இவங்க வந்து இத்தனை பேர்த்த வந்து சிரிக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை வந்து வாட்ச் பண்ணி பண்ணுறதுங்கிறது எல்லாருனாலையும் சாத்தியமானதில்லை. ஏன்னா பாடி லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும், அவங்க வாய்ஸ் மாடுலேஷன் அதை வந்து கற்றுக்கணும், அது எல்லாத்துக்கு மேலே அவங்க என்ன மாதிரி மாடுலேஷன் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இவங்க சொந்தமாக சில டைலாக்ஸ் போட்டுட்டு ப்ரெசண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ரெகுலராக பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த டிவி அப்படிங்கிறது வந்து
எப்படி இவங்களுக்கு ஒரு பலமும் அதே நேரத்தில் பலகீனமும் கூட. ஏன்னா அந்த காலத்தில் நான் ஒரு நாடகம் வந்து கஷ்டப்பட்டு எழுதி அந்த நாடகம் வந்து நிறைய பஞ்சஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை நடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது போக போக பாலிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஊர் ஊராக எடுத்துகிட்டு போய் அந்த நாடகத்தை வந்து எல்லா பக்கமும் நடத்த முடியும். அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இது அப்படி இல்லை. இந்த டிவின்னா அதில் மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் ஆயிடுது. அப்புறம் அதையே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக கோயம்புத்தூர் மதுரை போனோம்னா எல்லோரும் பார்த்தவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க இங்கே ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு சொன்னோம்னா அந்த பேட்டர்ன் இருக்கலாம். ஆனால் புதுசு புதுசாக கிரியேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா ஊருக்கும் போக முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கெஸ்டாக வந்தது ரொம்ப ஆப்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே அதில் மெசேஜ் சென்டிமெண்ட்லாம் இருந்தாலும் ஹியூமர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் வந்ததுனால நீங்கள் கெஸ்ட்டாக இருந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது நீங்கள் ரொம்ப காமெடியான வந்து நீங்களே வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வருது எங்களுக்கெல்லாம் பெரிய ஹானராக இருக்கும். நன்றி. ஓகே சார், இன்னைக்கும் நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தரை இந்த வார அசத்தல் மன்னனா நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுங்கிறது வேற வழி இல்லை, செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக மீதி ஆட்கள் அசத்தல் மன்னர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்யுங்க, அதாவது தோல்வி அடைந்தவர்களை வந்து பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுங்க இருக்குது. என்னென்னா அவன் முயற்சி பண்ணி தான் தோல்வி அடைஞ்சிருக்கான், சும்மா உட்காந்து சோம்பேறி இல்லாம. அதனால் வந்து இது வந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு ஆள் மட்டுமே திறமைசாலின்னு அல்ல, இப்படி ஒரு கேம் அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ்னால் யாராவது ஒருத்தர் தானே வந்தாகணும். ஸோ மீதியெல்லாம் திறமை இல்லாதவங்களை திருநாள். அதனால் மற்ற அஸ்தல் மன்னர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வரப்போகிறவரை நான் வாழ்த்து சொல்கிறேன். அங்கே உட்காந்து ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். எல்லாரும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முதலாவதா வந்த அசத்த போற அசத்தல் மன்னன் மதுரை முத்து, லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். போச்சாய் போச்சாய் அடர்த்தியான அன்பிற்கும் நெருக்கமான நேசத்திற்கும் உரிய சன் டிவியின் அன்பு நேயர் பெருமக்களே, அத்தோடு இன்றைய நமது அசத்த போவரியார் குடும்பத்தின் அசத்தல் மன்னர்களான திரு சிட்டிபாபு மதன் பாபு சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இதுக்கெல்லாம் மேலாக அனைத்து இயக்குநர்களும் தனக்கு திரைக்கதை இயக்குநருக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக திரு பாக்கியராஜ் சார் அவர்களாக தான் இருக்க முடியும். ஒரு நிமிஷம், நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை பற்றியெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் நான் உங்களை வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் நடுவில் இன்டர்கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அட்வான்ஸானுடைய வாழ்த்துக்கள். இப்போ என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கல்ல, இதுக்கு முன்னால் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன். சரி சார். அதில் வந்து என்னென்னா, அதாவது நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லணும். ஸோ நான் கதை சொல்கிறத பற்றி ஒரு பேப்பர் பேனாக எதுவுமே வச்சுக்காமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பித்தேன்னா ஒன்றரை மணி நேரம் கண்டினியூஸாக அந்த ஃபுல் தி எண்டுன்னு சொல்கிற வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்து சொல்ல முடியும். ஏன்னா மைண்டில் அவ்வளோ தூரம் ஏற்றி வச்சுருப்பேன். அது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, மெமரி பவர் தான் அது. அது இன்வால்மெண்ட் தான், வேறு ஒன்றும் பெருசாக நினைக்கல. ஆனால் உங்களை பார்த்து நான் அசந்தேன். என்னென்னா ஒரு ஜோக் சொல்லும்போது எதுவுமே பேப்பர் பேனாக அது இதெல்லாம் வச்சுக்காமல் இதில் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் நான் ஸ்டாப்பாக அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அந்த மெமரி பவருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. சில பேர் அப்படி மெல்ல சைடில் கதை சொல்லும்போது இப்படி பார்த்துக்குவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க, மறுபடியும் சைடில் இப்படி பார்த்து. அதெல்லாம் இல்லாமல் வந்து நான் ஸ்டாப்பாக சொல்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுறேன். உங்கள் பேர் சொல்லணும்னு நீங்கள் பார்த்துன்னு இதை சொல்லணுன்றது வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் மதுரை ஏரியாவில் சாருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க சொன்ன ஆச்சரியப்பட்ட விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒன்றா நல்ல மனிதரை அவர் அவர் வந்த பின்னாடி நம்ம விவசாயம்லாம் நல்லா போச்சு. ஏன்னா ஒரு முருங்கை விலை 10 ரூபா முந்தாணி முடிச்சு படம் வந்ததுக்கு முன்னாடி. அந்தளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த அந்த இயக்குநரை வணங்கி இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். ஒரு நிமிஷம், முருங்காய்க்கு வந்து இப்படி ஒரு உபயோகம் இருக்குங்கிறது வீட்டில் பெரியவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான். நான் வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து முருங்காய் சாம்பார் அது வைக்கும்போது குழம்பு காய் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நம்ம ஒரு ரெண்டு பீஸுன்னா போது போதும் விட்றா அப்படிம்பாங்க. ரெண்டு பீஸோடு போதுன்ட்டு எங்கள் மாமா அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி.
அப்போ வெளியே வந்து ஏன் குழந்தைகளுக்குன்னா பிரியமாக இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இட்லி போடுறாங்க, முருங்கைக்காய் குழம்புன்னு சொன்னோம்னா ரெண்டு முருங்கைக்காய் பீஸுக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பெரியவர் தான், அடா இல்லைப்பா உன் வயசுக்கு அதெல்லாம் சரியாக வராது, அதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் மேட்டர் சொன்னார். சினிமாவுக்கு வந்து எத்தனை படம், எத்தனாவது படம் உங்களுக்கு தெரியும் முந்தானம் முடிச்சுங்கிறது. ஸோ முந்தானம் முடிச்சு வரைக்கும் எனக்கு சுச்சுவேஷன் சரியாக வராதனால அந்த முருங்கை நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். முந்தானம் முடிச்சில் வந்து ஆப்டா எனக்கு சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்தது. ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறாங்க, புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறா, பொண்டாட்டி எப்படியாவது அவனை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வருது அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நானே அப்போ நினைக்கல இவ்வளோ பெருசாக இந்த அளவுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாக்யராஜ் சார், நீங்கள் வந்து பத்திரிக்கையில் பேட்டி எல்லாம் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்குறேன், ஒவ்வொரு படத்தை பற்றி கேட்கும்போது ஒவ்வொரு சீனும் நான் ரசித்து அனுபவித்து தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சீன் எப்படி? இல்லை, இது நேச்சுரலாகவே வந்து எனக்கு அந்த அனுபவங்கள் கொஞ்சம் பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஏன்னா மௌனகீதங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டைலாக்ஸ் போட்டிருப்பேன். அந்த மௌனகீதங்கள் வந்து அதான் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மௌனகீதங்கள் வந்து எனக்கு அப்போது கல்யாணம் ஆகலை. ஆனால் வந்து மௌனகீதங்கள் வந்து ரிவ்யூ எழுதும்போது சரிதாவும் பாக்யராஜும் புருஷன் பொண்டாட்டியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு எழுதுனாங்க. ஆக்சுவலாக அப்போ எனக்கு மேரேஜே ஆகலை. ஸோ அனுபவித்து தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அதுக்காக இது நீங்கள் கம்பேர் பண்ணி பாக்யராஜுக்கு வந்து இதை பற்றி கூட கல்யாணத்துக்கு முன்னாலேயே அனுபவம் இருக்குன்னு தப்பாக நினச்சிருக்கேன். நேச்சுரலாக வந்து சிலது இமேஜினேஷன், சிலது அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிறத வச்சு வரும். அதில் ஒரு டைலாக் போட்டிருப்பேன், நான் ஆஃபீஸுக்கு புறப்படுற டென்ஷனில் இருப்பேன், இப்போ சூட் கேஸ் எடுத்து அவசரமாக ஃபைலுக்கு எல்லாம் தேடிட்டுருப்பேன், சரிதான் வருவாங்க, என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படிம்பா. ஆமாம் ஆஃபீஸுக்கு போகிற அர்ஜென்ட் இருக்கிறேன், இங்கே வந்து அதை மாட்டி இதை மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், ராத்திரியில் கழட்டுறதுனா மட்டும் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இதுக்கு வந்து அனுபவம் வேணுங்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலைன்னா கூட அந்த நேரத்தில் என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்தளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டதுலேயும் சில விஷயங்கள் இது பண்ணலாம். ஏன்னா இப்போ மியூசிக் எல்லாம் கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தால் ஒரு கேள்வி ஞானம் அதெல்லாம் பண்ணலையா, அந்த மாதிரி தான். இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். சிரிக்க திறக்கும் இந்த உதடுகள் வரைய துன்பம் வெளியேறி விடுகிறது. வைரமுத்து சொன்ன மாதிரி அது உண்மைதான். ஆனால் என்ன, ஒவ்வொரு காட்சியும் பார்க்குற பொறுத்து இருக்குது. பார்த்து பஸ் ஸ்டாண்டில் வட சூரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பயங்க. அதை அப்போ நேரில் பார்க்காதனால நம்ம சாப்பிட்டு போயிடும். பார்த்தோம்னா சாப்பிட முடியாது. எத்தனை வடா நாளா சுட்டுருவோம் பார்சல் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி அந்த உளுந்த வடி அப்படி போட்டு அதை அடிக்கிறதுக்கு இது இருக்கா தட்டு இருக்காது. இந்த கம்புக்குட்டில் ஒன்று, இந்த கம்புக்குட்டில் ஒன்று அடித்து உள்ளே போட்டு வடையை எடுத்து கொடுப்பேன். அதை எடுத்து பிச்சு பார்த்தா மயிராக இருக்கும். நம்ம தயிரோட களி போட்டுருக்கோம், மயிரோட களி போட்டிருக்கீங்களா? இதே அது அன்றைக்கி ஒரு ரூம்பு வெளியே காளிமில்லை தவி தவி நாலு சின்ன பையன் தவி தவி பார்த்தா எட்டலை காளிமில்லை அடிக்கிறக்காக அங்கிட்டு போன ஒரு பெரியவர் பாவம் சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அவர் அமுக்குனார். இவங்க ஓடிட்டாங்க, அம்கிட்ட ஓடிடணும் போட்டுருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க, அடுத்த ஆள் காலிங் பெல் அடிங்க வச்சு பார்த்துருக்காங்க. அது இந்த மனுஷன் உதவி செய்ய போய் அப்படி உதவி செய்யும் போது ரொம்ப பார்த்து உதவி செய்யறது. இப்படி குழந்தைய சொல்லிட்டு வருவான். இதுக்கடுத்து அவங்க ஸ்கூலில் பண்ணுற சட்டை ஒரு ஒக்கம் இருக்கும், அது இதை விட வேடிக்கையாக இருக்கும். பார்த்தார் பாடத்தும் போது சொல்லிக்க, ஏன்டா அப்படி அக்கப்பூர் பண்ணுறீங்க, கஷ்டப்பட கற்றுக்கிறேன்டா அப்படின்னு. அது நீங்கள் பாடத்தும் போதே கற்றுக்கிட்டோம், அது நீ புதுசாக எங்கே போய் கற்றுக்கிற போகணும். இப்படிலாம் நக்கல் இதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. ஆ, பிராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. பிராக்டிக்கல்னால் நாங்கள் இருப்போம், தியரின்னா நீங்கள் இருப்பீங்க, ஒரே வித்தியாசம் தான். இப்போ இது போக என்ன, இந்த காதலிக்கிறப்ப கல்யாணம் பண்ணுறப்ப அது ஒரு சுவையான விஷயம் தான். இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, என்று இருந்திருந்து இத்தனை உலகத்து ஊர் உலகத்தில் போய் கொசு மாதிரி இருக்கேன் அவனை போய் காதலிச்சிருக்கேன் அப்படின்னு. கொசு தாண்டி நைட்டெல்லாம் தூங்க விடாது அவ. கல்யாண விஷயத்தை பாருங்கள், அந்த விஷயத்தில் நடக்கும். பொண்ணு கெட்டு போனான், என்ன பொண்ணு கிளி மாதிரின்னு சொன்ன அருவாளை தூக்கிட்டு வருது. இது வெட்டுக்கிளியா? இது வெட்டுக்கிளி, நல்லா வெட்டுமையா அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிப்பேன் பார்க்குன்னு. இவன் அப்படிலாம் கூட்டி போல, முத முதல் சுடாட்டு கூட்டிப்பிட்டான். பேந்து பேந்து முடிக்கு, என்னங்க ஒரு பார்க்கு சினிமா தேட்டர் கூட்டு போய் நீங்கள் நம்ம சுடாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க சும்மாரி. அவே இங்கே வர சாகுறாங்க, உங்களுக்கு லேசாக வந்து போகிறேன் என்ன. அதே போல் ரெண்டு பேர் பொம்பளையால் சேர்ந்தாலே புறணி பிச்சு எடுத்துருங்க. அன்றைக்கி ஒரு பொம்பளையா சொல்லியிருக்கு, அதாண்டி இந்த சினிமா செண்டு மாஸ்டர் கல்யாணமே தப்பாக போச்சுடி அப்படின்னு. என்னடி அப்படின்னு, என்னடி முதல்வருக்கு ஃபஸ்ட் நைட்டு கூட கண்ணாடி உடச்சிக்கிட்டு வரேன் ஜலார்ந்து இப்படி அநியாயப்படுத்துகிறானே அப்படின்னு. அதுக்கு இந்தம்மா, நீயாச்சும் பரவாயில்லடி, நான் கண்ட்ரேட்டர் கல்யாணம்னா அதுக்கு மேலே மோசடி முடியும் அப்படின்னு. என்னடி அப்படின்னு, என்னடி நைட்டு 10 மணிக்கு அது ஒரு வாட்டுக்கு பெட்டில் வந்து கீழறங்கு சில்லறை இல்லாட்டி கீழறங்கு சில்லறை இல்லாட்டி கீழறங்குன்னு சொல்லி கீழறிக்கிறான். புதுசு புதுசாக எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கிற பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் ஏன்னா என்னத்தை கொண்டு போக போகிறோம், அதாவது ஒருவன் மிக உலகத்திலே மிக சந்தோஷமான விஷயம் என்னான்னு சொன்னால், உனக்காக பிறர் கண்ணீர் விடுவது. உலகத்திலே மோசமான விஷயம், உன்னால் பல பேர் கண்ணீர் விடுவது. அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வைங்க, நீங்கள் வாழ்வில் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார், முத்துவை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இப்போ ஜோக் சொன்னார், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
அவர் சொன்ன ஜோக்க வச்சு எனக்கு நம்ம என் புத்தி எப்படி வேலை செய்யுமோ அப்படித்தானே வேலை செய்யும். இல்லை இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்டானே, ஏண்டி கரெக்டாக இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவர் என்றைக்குமே ஒரு டேக்கில் ஓகே ஆனதில்லை, எப்பவுமே நிறைய டேக் வந்து நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணுறது. அதான் சொன்னேன், மெமரி பவர் கிரியேட் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு பயம் இல்லாமல் சரளமாக சொல்கிறது. என்ன டிவி நிகழ்ச்சிகள்லாம் எப்பவுமே லேக்காக பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஸ்பீடாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வெரி குட் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வந்து அஸ்தபுர அஸ்தல் மனன் வெங்கடேஷ், லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். போச்சாய் 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 போச்சாய். சன் டிவியின் அசத்தப்போ யாரு நிகழ்ச்சியை வார வாரம் வீட்டில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை சன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் திலகம் பாக்கியராஜ் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். வாங்க வெங்கடேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த மிமிக்ரை ஜோக் வெரைட்டியில் எது தேர்ந்தெடுக்க போறீங்க? வழக்கம் போல வெரைட்டி தான். வழக்கம் போல வெரைட்டி. ஆமாம் சார். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது நிஜமாவே ரொம்ப வெரைட்டியான விஷயம். கட்டுக்கட்டு கீரை கட்டு, உயிரின் உயிரே, அண்ட காக்கா கொண்டக்காரி, இந்த மூணு பாட்டும் நீங்கள் வேறு ஒரு சீனியர் ஹீரோ ஆடிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஆடி காட்டணும். இதில் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக நம்ம பாக்யராஜ் சாரே வந்திருக்கிறதுனால முதல்ல உள்ள பாட்டுக்கு பாக்யராஜ் சாரை வச்சுக்கோங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறதா டூயட் சாங்காக இருக்குது, இப்போ நான் சிங்கிளாலாம் வந்திருக்கேனே சார். ஓ, ஜோடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜோடி இருந்தால் நல்லாயிருக்கும். சந்தியா ஓகேவா? எனக்கு இந்த கணேசன் வேணாம், வடிவேல் கணேசன் சார். அவர் தான் லேடி கெட்டப்பில் வேறு உட்காந்துருக்காரு, அவர் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். வடிவேல் கணேசன் வாங்க. முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க இந்த டிரெஸ்ஸோடே வந்துட்டீங்களா? இல்லைங்க சார், நான் வேற கான்செப்டுக்காக உட்காந்துருந்தேன் சார். திடீர்னு வெங்கடேஷ் கூப்பிட்டேனே, எனக்கு என்ன சேருன்னு தெரியல. ஓகே வெங்கடேசன், நீங்க கேட்ட மாதிரி வடிவேல் கணேசன் உங்களை ஜோடியா கொடுத்தாச்சு. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சார், நீங்கள் சொன்ன மாதிரி கான்செப்ட் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடும் சார். நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய டூயட் காட்சிகளை வந்து இப்போ நாங்கள் பண்ணி காமிக்க போகிறோம். முதல் முதல்ல நம்ம பாக்யராஜ் சாரோட டூயட்டு, அவர் வந்து திருப்பாச்சி படத்தில் வர கட்டுக்கட்டு கீரை கட்டுக்கு பண்ணியிருந்தாருனா எப்படி இருக்குன்றத கற்பனை. இதோ நிகழ்ச்சி. நான் என்ன டான்ஸில் அவ்வளோ கெட்டிக்காரன்னா, எதுக்காக அந்த பாட்டு என் பேரில் வந்து? இல்லை சார், ஆக்சுவலாக இதில் நான் எடுத்திருக்க ஒவ்வொரு நடிகருமே வந்து டான்ஸில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க சார். அப்படியா சார்? டான்ஸுன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய சந்தேகம் கேட்கணும். நீங்கள் வந்து டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கற்றுக்கினீங்களா இல்லை ட்ரில் மாஸ்டர் கிட்ட கற்றுக்கினீங்களா? எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்குறதுப்பா, அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆனால் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, நமக்கு என்ன வருமோ அதுதான். இப்போ அதுக்கெல்லாம் வட்டி முதலுமா தான் என் பையன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் எப்படி இப்படி டான்ஸ் ஆடான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என் பையனா அவன் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அவனே தானே வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. ஏன்னா நம்மளாம் அப்போது வந்து நடிக்க வர்றத விட கதை வசனம் டைரக்ஷன் இதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தது. அதனால் நடிக்கணும்னு ஊர்லேருந்து கிளம்பியிருந்தால் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்போம். நம்ம இந்த லைனில் நினச்சிட்டு இருந்தோம், வேறு வழி இல்லாமல் ஹீரோ ஆனதுனால அப்புறம் அதையும் செய்ய வேண்டி வந்துருச்சு. மாஸ்டர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாலும் நான் சினிமாவில் ரொம்ப பயப்படுறது எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். எல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு வந்து ஒரு 150 அடி 200 அடி கம்போஸ் பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, அது சிலம்பமாகட்டும் இல்லை வேறு ஹேண்ட் பெயிண்ட் எதுவும் இருந்தாலும் பண்ண சொன்னால் 150 அடி கம்போஸ் பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரினு ஒரு 3 ரிகர்சல் 4 ரிகர்சல் உடனே பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு நடுங்கி நர்வஸ் ஆகி ஸ்வெட்டிங் வர்றதே இந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்தா தான். வேண்டவே வேண்டாம்னு கெஞ்சுமே அவங்க விடவே மாட்டாங்க, எப்படியாவது கூட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வச்சு. ஸோ எக்ஸசைஸுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு ஹேய் கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கட்டு ஓ பப்பம்மா ஹேய்
கட்டு ஓட்ட பொம்மாடி வாடி 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 பட்டாஸ் பக்கெட்டு வாங்கி தர வாங்கி தர ஒத்தர கெட்டு இது இந்த டான்ஸு இப்போ நீங்கள் ஆனீங்கள ஜனங்கள்லாம் எவ்வளோ சிரிக்க போகிறாங்களோ அவங்க எல்லாத்தோட என் பொண்ணு என் பையனை தான் ரொம்ப விழுந்தவங்களும் சிரிக்க போகிறாங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ண போகிறாங்க உங்களை. அடுத்ததான் ராமராஜனோட டுயட்டு. இது வந்து காக்க காக்க படத்துலேருந்து உயிரின் உயிரை பாட்டுக்கு பாட வரேன். இல்லை இல்லை இந்த விஷயத்துல என்ன விட ராமராஜனுக்கு தான் கிரேஸ் அதிகம். இல்ல நன்றி. அடுத்து நம்முடைய டி ராஜேந்திர அவர் அவர்களுடைய டுயட். அவர் வந்து அன்னியன் படத்துல இருந்து அண்ணங்காக்கா கொண்டக்காரி பாட்டு காடிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? வேட்டக்காரி சூப்பர் சூப்பர். வெங்கடேஷ் கணேஷ் ரெண்டு பேரும் அசத்திட்டீங்க. அங்க ஏற்கனவே அவங்க வந்து நியாயமா ராஜேந்திர அவருக்கும் ராமராஜனுக்கெல்லாம் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆடவே ஆரம்பிச்சிருக்கணும். ஆமா, ஏன்னா அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாத்துல இவங்களையும் காப்பாத்திட்டு இருக்காங்க இல்லையா. அதனால அவங்கள பத்தி இமிடேட் பண்ணி பண்றதுக்கு முன்னால முதல்ல சார் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அவங்க. எனியோ எல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. அது ஒண்ணு பெரிய நான் தான் முதலே சொன்னேன், நான் எக்ஸசைஸ் நான் முதலே ஒத்துக்கிட்டேன் இல்லையா. சார்ட்ட ஒரு கேள்வி நாங்கள் கேட்கலாமா? ஆ கேளுங்க. சார் வந்து எப்பவுமே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு கதை சொல்லி சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? கதை சொல்லி சொன்னால் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த மாதிரி காமெடியில் வந்து டைலாக் காமெடி இருக்குது, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்குது அப்படின்னா, ஸ்லாப்ஸ்டிக் காமெடினா அது எப்படி சார் ஸ்லாப்ஸ்டிக் காமெடினு சொல்லி சொல்லி நிறைய பேர் தெரியுமா? அதுக்கு எதாவது சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஸ்லாப்ஸ்டிக் காமெடி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆள் வந்து அன்றைக்கி தான் அயன் பாக்ஸ் புதுசாக வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு 7-8 வயசில் ஒரு பையன், அவர் அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தவர் ஹீட் பண்ணார். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வச்சுருக்குது,
அயன் பாக்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் சட்டை எடுத்தார். எல்லாம் சுருக்கு சுருக்காக இருந்த சட்டை வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஆரம்பித்தார். அந்த 8 வயசு பையன் வந்தான். வந்தோடனே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இல்லைடா சட்டைலாம் பாரு எவ்வளோ சுருக்கு சுருக்காக இருக்குது, இது அயன் பண்ணோம்னா சுருக்கம் இல்லாமல் போயிடும், நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓ அப்படியே சுருக்கமெல்லாம் போயிருமான்னு ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சட்டை அயன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். பையன் அயன் பாக்ஸே பாட்டிருந்தா அப்படி திரும்பினா கட் பண்ணால் இப்போ காமிக்கிறோம். ஒரு 80 வயசில் அவங்க பாட்டி படுத்துட்டுருக்குது ஜாக்கெட்டு கூட இல்லாமல். ஐயோ நம்ம பாட்டிக்கு மூஞ்சிலேருந்து மொத்தமாக சுருக்கமாக இருக்குதே, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவோமேனு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் எடுத்தான்னு வைங்க, எப்படி இருக்கும் அவன் போய். அந்த மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடிங்கிறது வந்து சிலது வந்து இப்படி உதாரணம் சொன்னோம்னா அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இது நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, ஆனால் ஸ்லாப்ஸ்டிக் காமெடினா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நன்றி 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 நன்றி. என்ன மாதிரி ஒரு அசத்தலான பேர்ல இந்த வடிவேலு கணேஷும் வெங்கடேஷும் என்ன மாதிரி சார் சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு பேர் நீங்க பாத்துக்கிங்களா? ஆ பாத்துக்கிறோம், மார்க்கெட்ல தான் பாத்துக்கிறோம். பூஸ்னிகாவும் பொடலங்காவையும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வந்து அஸ்தபுர அஸ்தல் மன்னன் மைக்கேல் அகஸ்டின், லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். போஜாயி 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 அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா இயக்குனரும் நடிகருமான திரு பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளாக போகிறேன். நாங்கள் ஏதாவது கான்செப்ட் கொடுக்கணுமா இல்லை நீங்களே பண்ண போறீங்களா? நானே பண்ணிடுறேன் சார், ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து வந்திருக்காரு, அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு கான்செப்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை அவர் முன்னாடி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இளைப்பாதை வந்து ரொம்ப ஒரு ஹிட்டான ஓடின படம். மாடவன் வந்து சக்தி கிட்ட ஒரு டைலாக் பேசுவார், சக்தி நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல, உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் ஏதோ நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடிகர் வினு சக்கரவர்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இவர் போயிட்டு அந்த படத்தில் அந்த லவ் சீனை வந்து ஷாலினிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார்னா வினு சக்கரவர்த்தி எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்னு பாருங்கள். அம்மாடி சக்தி நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல, உன்னை லவ் பண்ணுன்னு தோணல, ஆனால் பஞ்சாயத்து நடந்துருமோன்னு பயமாக இருக்கு, நீ கொஞ்சம் தனியாக வந்தீன்னா பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற, வரியே வரமாட்டியா? வர்றேன்னா இப்படி ஆட்டு, வரலன்னா இப்படி ஆட்டு, அனாவசியமாக சிம்பு மாதிரி பேச வச்சு என்னை டென்ஷன் பண்ணாத, ஒர்த்தா? அடுத்ததாக நம்ம பாஷா திரைப்படத்தில் இயக்குனர் அழகாக வந்து படத்தை இயக்கியிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஆப்போசிட்டாக மார்க் ஆண்டனி ரகுவரன் சார் நடிச்சிருப்பார். ரகுவரன் கேரக்டரை ரகுவரன் சார் வந்து பேசுவார், இன்னும் 7 நாளில் உன் கதையை நான் முடிக்கிறேன். இந்த டைலாக் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் கிட்டே கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு பாஷாக்கு ஆப்போசிட்டாக பெரிய தாதாவை வந்து பூர்ணம் விஸ்வநாதன் நடிக்கிறாரு, அந்த சீனில் அவர் எப்படி நடிச்சிருப்பார்னு பாருங்கள். பாஷா என்ன ஒத்துக்கோ, இது ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டேன், கால வேணாம் ஒத்துக்கலாம் பரவாயில்ல, தாத்தாவது ஒத்துக்காது, என்ன பாஷா அவனுக்கு என்ன. அடுத்ததாக மூணுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடிகர் ரகுவரனை கூப்பிடுறாங்க. ரகுவரன் வந்து மூணுக்கு கூப்பிடுறாங்க, எப்படி போகிறாருன்னு பாருங்கள், என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு பாருங்கள். யாரை பார்த்தியா மூணு கூப்பிட்ட? ஆ நீ என்ன நீலா அமிச்சிட்டவங்களோட ஒன்று விட்ட சித்தப்பாவா, மூணுக்கு வா மூணுக்கு வான்னு கூப்பிட்டு. மூணுக்குவான்னு கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாவது முட்டி சந்தில நிக்க வச்சேன்னு வையா, முட்டிக்கு முட்டி தட்டி மூலையில ஏத்தி தொங்க விட்டுருவேன். அடுத்ததாக விஎஸ் ராகவன் அவர்களை கூப்பிடுறாங்க. டேய் சண்டாலா, என்னடா ஒன்றுக்கு போயிருக்கேன் ரெண்டுக்கு போயிருக்கேன், ஆனா மூணுக்கு போலாம் மூணுக்கு போலான்னு பேனு பார்க்க போற மாதிரி கூப்பிட்டு இருக்கிய, உனக்கு இதுவே நியாயமா இருக்காடா? டேய் ஷூட் போன படத்துல தாண்டா ஷூட் அதிகமா இருக்கும், காஞ்சி போன படத்துல கர்மாந்திரம் ஒண்ணுமே இருக்காதா என் கொய்யால, இன்னொரு வாட்டி மூணுக்குன்னு கூப்பிட்டா முட்டி போட வச்சு மூக்கலையே குத்துவாண்டா என் கொய்யால. நன்றி. அடுத்ததாக சார் வந்து கொஞ்சம் வித்தியாசமா எதிர்பார்க்கிறாரு, அதுக்காக ஒரு சின்ன வந்து சவுண்ட் எஃபெக்ட் பண்ண போறேன். ஒரு நேஷனல்
பெரிய வந்து கிரவுண்டில் வந்து ஒரு கார் ரேஸ் நடந்துட்டுருக்கு சார். அந்த கார் ரேஸ் வந்து இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இம்போர்ட்டட் கார் ரேஸ் நடந்துட்டுருக்கு. The Injurai car is on today against a flying field of our fancy fast rare. If on a fast rate, the India car is going. If on a fast rate, the India is running on a fast. Thank you very much. Well done, Michael Agustin. Thank you, sir. நம்ம சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார் வந்து உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறார் இந்த நிகழ்ச்சியை பற்றின்னு கேட்கலாம். இல்லை வாய்ஸ் எல்லாம் அப்பப்போ அவர் பேசும்போது அப்படி கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தான் கேட்டேன். சிலதெல்லாம் அது கரெக்டாக அந்த அந்த மாடுலேஷனும் கரெக்டாக இருக்குது, அந்த வாய்ஸ் அந்த சேஞ்சஸும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஒவ்வொரு முறையும் நம்ம மைக்கேல் அகஸ்டின் வித்தியாசமாக மிமிக்ரி பண்ண ஆசித்துறாருல. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசல் மன்னர்கள் ரமேஷ் அண்ட் கோவை அசோக். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். போச்சாய் போச்சாய் அதுக்கப்புறம் ஓகே. அற்புதமான இந்த சின்ன திரை அசத்த போது யார நிகழ்ச்சியின் மூலமாக கோடான கோடி ரசிக உள்ளங்களை நாங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த வாய்ப்பினை தந்த சன் தொலைக்காட்சிக்கும் மற்றும் திரைக்கதையில் முன்னணியாக திரையுலகத்தில் பேச வைத்து மக்கள் மனத்திரையில் நின்ற எங்கள் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு மிக்க மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்குறோம். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? மிமிக்ரியா, வெரைட்டியா, ஜோக்கா? மிமிக்ரி தான் சார். மிமிக்ரி தான். ஆமா சார். நீங்க மன்னர்களா வந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்து மன்னி வேஷத்துல வேற வந்துட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பண்றதா இருந்தா வெவ்வேறு ஹீரோ ஹீரோயின் பண்ற மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிடுறோம் சார், டைம் கொஞ்சம் கொடுங்க சார். கவுண்டவுன் ஸ்டார்ட். அதாவது இன்னைக்கு சீஃப் கெஸ்டா சிறப்பு நம்மளுடைய இயக்குனர் கே பாக்யராஜ் சார் வந்ததுனால எடுத்தோடனே பாக்யராஜ் சாரும் அவங்களுக்கு காம்பினேஷனா நடிகை ஊர்வசியும் அப்புறம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி. வெரி குட், வெரி குட், பண்ணுங்க பண்ணுங்க. முதல் நிகழ்ச்சியாக குணா திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான லெட்டரோட ஒரு பாட்டும் வரும். அந்த சீனில் திருவாளர் பாக்யராஜ் அவர்கள் லெட்ரு எழுத சொல்லியும் அதுக்கு எழுதுறவங்க யார் அப்படின்னா நடிகை மாமி ஊர்வசி அவர்களும் ரெண்டு பேரும் அந்த சீனை பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி வசனமாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை இதோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஊர்வசி உங்களைத்தா? ஹலோ ஊர்வசி உங்களைத்தா? ஐயோ, இதை பாருங்க, உங்களுக்கு பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது. கொஞ்சம் தலையிட்டு பேசுங்க ப்ளீஸ். என்ன உங்களுக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த குரூப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு, என்ன அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை நான் சொல்றேன், லெட்டர் மூலியமா சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்க கொஞ்சம், அப்படியே லெட்டர் எடுங்க. லெட்டரா? ஆமா, சொல்றது எழுதுங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஆமா, கை நாட்டு தான். ட்ரெஸ் தான் மாடலா இருக்குது, தப்பா நினைக்காதீங்க. கை நாட்டா? ஆமா, தெரியாம கேட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒண்ணு நீட்டி நீட்டி எழுதுங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீல தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. கண்ணம்மா அன்போடு கே கே ஒன்னன் ஒன்லி பாக்யராஜ் எழுதும் கிரெடிட் கார்டு பெட்ரோ கார்டு என்ன ரேஷன் கார்டு சாரி போஸ்ட் கார்டு எழுதிக்கோ. என்ன எடுத்துட்டேன் சொல்லுங்க. ஜஸ்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு, முதல்ல கண்ணம்மா போட்டு இல்ல போட்டு. இப்ப பொண்ணம்மா, பொண்ணம்மா உன் வீட்டுல உன்னை விட்டுரு, உன் தங்கச்சி டக்கரா இருப்பா, என்ன அவளை கேட்டதா சொல்லு. இத பாருங்க, என்ன பத்தி பேசுங்க. என் தங்கச்சி பத்தி பேசக்கூடாது, பல்ல உடச்சு கையில் கொடுத்துருவேன். ஆமா, ஓகே ஓகே, சரி, தெரியாம பேசிட்டேன் சொல்லுங்க. கண்ணம்மா உன் சின்னம்மாவை கேட்டதா சொல்லு. சாரி, எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருக்குது. உங்க ஃபேமிலியில எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம மேட்ருக்கு வருவோம். அதாவது எந்த ஒரு காயம்னாலும் என் உடம்பு வீங்கும், ஆனா
உன் உடம்பு வீங்குமா? வீங்காது வீங்காது. ஏமா நீ தான் நாட்டுக்கட்டையாச்சே. எப்படி வீங்க? இந்த பேசுறது எனக்கு வெக்கமா இருக்குது. ஆமா சொல்லு. இடையில நான் சொல்றதெல்லாம் போட்டுக்கோ. சொல்லுக்கோ. உன்னை வர்ணிக்கிறேன். சொல்லுக்கோ. கத்திரிக்கா, புடலங்கா, ஆமா பாவக்கா, ஒரு நிமிஷம் நம்ம ஐட்டம் முருங்கக்கா, சேதா பாத்தீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இடையில சொல்லுங்கோ. இடையில ஐஸ் ஃப்ரூட் எல்லாம் போட்டுக்கோ. ஐயோ சொல்லுங்கோ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலே அல்ல. ஐயோ அதையும் தாண்டி ஒரு விதமான கூட்டு போய் நொக்கு நொக்கு என்ன சார், கோயம்புத்தூர்காரங்கிறது கரெக்டா தெரிஞ்சிருச்சுங்களா? என்ன உங்ககிட்ட இருக்கிற குசும்பு கொஞ்சமாவது எங்கிட்ட இருக்காதா? அதோட அதிகமாவே இருக்கு. அதிகமாவே இருக்கா? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நானே பேசிட்டுனோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாய்ஸ் நீ கொடுக்குறீங்க. ஊர்வசி கூட அவங்க மாடலேஷன் பிரம்மாமா பிக்கப் பண்ணி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் அவளுடன் இணைந்து சரோஜா தேவி அவர்களும் இணைந்து பேசக்கூடிய அந்த வசன காட்சி புதிய பறவை என்ற திரைப்படத்திலிருந்து இப்போ பாருங்க. இதோ சிவாஜியாக நானும், சரோஜா தேவியாக ரமேஷ் அவர்களும். லதா லதா ஏலதா இடையே மாத்திரே அந்த காதல் புனித வார்த்தையை சொல்லி ஏமாத்திட்டியே. அதால வரத்துல காதல் பறவைகளாய் அந்த கல்லை கட்டி விளையாண்டதெல்லாம் வெறும் நடிப்பா, வெறும் விளையாட்டா. ஏலத்தா இடையா பாத்துறே லதா, உடத்தா கேக்குறேன், சொல்லு லதா, லதா சொல்லு, லதா லதா சொல்லு. ஐயோ கோப்பா, கேம்க்கு மாத்தியால என்ன கூட பண்றீங்க? நான் நடிக்கத்தான் வந்தேன், ஆனா என் நடிப்புக்கு முன்னாலே தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. என்னை எரியாமல் என் மனதை பறிகொடுத்துட்டு கோபால் பறிகொடுத்துட்டேன். கோபால் காதல் பெருசா இல்ல கிடமை பெருசா சொல்லுங்க. கோபால் உங்களுக்கா இதே வாசல் என்னைக்குமே திறந்திருக்கும், என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு மாத்தி சொல்லுங்க சொல்லுங்க கோபால். என்னால சொல்ல முடியாது, ஏன்னா டைரக்டர் அவ்வளவுதான் சொல்லி தந்திருக்காரு. முதல்ல இடத்தை காலி பண்ணுமா? இடத்தை காலி பண்ணு. நன்றி 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 சார், நீங்கள் கொடுத்த கான்செப்டை நாங்கள் பண்ணிட்டோம். சரி, இன்னைக்கு சிறப்பு விருந்தாக கே பாக்யராஜ் சார் வந்ததுனால நாங்கள் ஆல்ரெடி ஒரு கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது மக்களுக்கும் மெசேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித் யுவர் பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் பண்ணோம். தாராளமாக பண்ணுங்கள் சார். என்ன கான்செப்ட்னா, திருட்டு விசிடியில் படம் பார்த்துட்ருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புது பாட்டு சார், பழைய நடிகர் நடிகைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது யாருன்னா எம்ஜிஆரும் சரோஜா தேவியும். சிடி ஓடிட்டே இருக்குது, திடீர்னு ஃபார்வேர்ட் ஆகுது, திடீர்னு ஸ்டில் ஆகுது, திடீர்னு ஸ்லோ மோஷன் ஆகுது, அப்புறம் நார்மலாக வருது. இந்த நிகழ்ச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன மெசேஜுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. பால்காரி வாடி பணவெல்ல
Very good, very good. தம்பி பாக்யராஜ், என்னோட டான்ஸை பார்த்தீங்க இல்லையா? நான் ஆரம்பத்தையே சொன்னேன், இந்த டான்ஸ் மூலமா ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு. அது என்ன மெசேஜ் தெரியுமா? உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது இவங்க போல கஷ்டமான இயக்குநர்கள்லாம் எவ்வளவோ செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. தயவு செஞ்சு பழைய படத்தை கூட நீங்கள் சீடியில் பார்க்காதீங்க அப்படிங்கிற மெசேஜை தான் என் மூலமாக சொல்லிக்கிறேன். என்ன தம்பி பாக்யராஜ், நான் சொன்னது கரெக்டா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். என்னுடைய சாப்பாவும் சேர்த்து சொல்லிடுங்க, என் வாய்ஸ்லையும் சொல்லுங்கள். அதாவது மொழி வேணா எப்படி திருட்டுத்தனமாக வேணா இருக்கலாம், ஆனால் சீடி மட்டும் திருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு திருட்டு விசீதியில் பார்க்காதீங்க, தியேட்டருக்கு போய் பாருங்கள். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அப்படி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நொக்கு நொக்கு நொக்கிடுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்வசி உங்கள் ஊர்வசி வயசில் கூட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன், திருட்டு திருட்டு விஷயத்தில் பார்க்காதீங்கணும். பாருங்க எப்படி படம் போடுறது, இனிமேல் எல்லாம் திட்ட போய் பாருங்க. என்ன வரட்டுமா? ஓகே பாபா. ஓகே அசோக், ரமேஷ் அசத்திட்டீங்க, ஜோரா பண்ணுறீங்க, கீப் இட் அப். Thank you sir, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. நம்ம அசோக் ரமேஷ் மாதிரி ஒரு ஜோடி என்ன பார்த்ததே இல்லங்க, நான் மட்டும் இல்ல யாருமே பார்த்திருக்க முடியாது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசத்தல் மன்னன் தேவக்கோட்டை ராமநாதன். போச்சாய் போச்சாய் சந்தோஷமிக்க சன் டிவி நேயர்களே, இந்த அசத்த போதியார் நிகழ்ச்சியினுடைய பெருமை என்ன அப்படின்னா, உடல் முழுவதும் பரவுகிற இன்பத்தை ஒரே ஒரு உணர்ச்சிகளை காட்ட முடியுமானால் அதை சிரிப்பால் மட்டுமே காட்ட முடியும் என்று நிரூபித்திருக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி நம்முடைய சன் டிவியின் அசத்த போவது யார் என்கிற நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற தமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களே. ஏம்பா அவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு? தாவணி முன்னேற்ற கழகம் சார். அது மட்டும் இல்ல, சுமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களே. சுடிதார் முன்னேற்ற கழகம் தான் கழகத்தினுடைய தலைவராக வச்சிருக்கிற திரையுலகத்தினுடைய தந்தை திரு கே பாக்யராஜ் சார் அவர்களே உங்களை வணங்கி. இல்லை உங்களுக்கு ஒரிஜினலாக தொழில் என்னங்க? லா படிச்சுருக்கேன் சார் முதல்ல. அப்படியா, லாவா? தாவணி அது இதுன்னு சொல்லி சொல்லிதார் அப்படிலாம் வந்தீங்க, அதனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சார் அப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ஓகே ராமநாதன், தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த முட்டாய் வேணும்? எனக்கு ஜோக் முட்டாய் சார். இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. என்ன சார்? என்ன ஜோக்கே வெரைட்டி. சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு டைப் ஜோக் சொல்கிறதா தான் மாட்டிப்பீங்க. ஆமாம், இந்த வாட்டி ஸ்கூலு குடும்பம் அது இது எதை பற்றி வேணாலும் சொல்லலாம். டைமே வேணாம் சார். ஆ, உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நகைச்சுவை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஸ்கூல் பையன்கிட்ட மட்டும் நமக்கு பேசவே முடியாது. அதாவது கிளாஸில் மேக்ஸ் வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு, டேய் ஒரு கோழி முட்டையோட விலை 2 ரூபா, 10 கோழி முட்டையோட விலை என்ன அப்படின்ட்டுருக்காரு. ஒரு பேர் எந்திரிச்சு, ஏன் சார் அபசவனமா முழுப்பறிச்ச இடத்துல முட்டைக்கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? ராணா ஹெக்ஸா டைலா என்றால் என்ன அர்த்தம்னு கீழே எழுதியிருக்கேன். சத்தியமான அந்த பரிசையில் பெயில் அர்த்தம் தெரியல உனக்கு, ஆனா அப்படி எழுதியிருக்கேன். குடும்பத்துக்குள்ள இருக்க நகைச்சுவை மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது குடும்பத்துல பொண்டாட்டி போய் புரிஞ்சு சொல்லியிருக்கா, ஏங்க கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கா. புரிஞ்சு சொல்லியிருக்கேன், வா எந்திரிச்சு 5 நிமிஷம் மௌனம் ஜெரி பண்ணுவோம் அப்படின்னு பொண்டாட்டி சொல்லியிருக்கா. புரிஞ்சுட்டு போய், ஏங்க கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, இதுவரை நான் பார்க்காத இடத்துக்கு நீ கூட்டு போங்க அப்படின்ட்டு இருக்கா. புரிஞ்சு சொல்லியிருக்கேன், வா சமய கட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. ஒருத்தி போய் பொன்னாட்டி புருஷன் போய் சொல்லியிருக்கா, ஏங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரில் ஐயர் அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரா அப்படின்னு இருக்கா. புரிஞ்சு சொன்னேன், பண்ண வாவன் சும்மா விடுமா, அதான் போய் சேர்ந்துச்சா. நாடுகளோட ஒப்பிடிச்சிடக்கூடிய நகைச்சுவை இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி நகைச்சுவை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியாக்காரன் மட்டும் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமாக யோசிப்பேன். அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன், ரஷ்யாக்காரன் 3 பேர் உட்காந்து கூடி பேசியிருக்காங்க. அவன் நாட்டில் இருக்க பெருமை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அமெரிக்காரன் சொல்லியிருக்கான், ஏய் எங்கள் நாட்டில் ஆண்டா உயர்ந்த கட்டடம் இருக்குது, எங்கள் நாடு மாதிரி ஒசரமான கட்டடம் இங்கே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த நாட்டில் எங்கள் ஊரில் இருக்க அந்த ஒசரமான கட்டடத்துலேருந்து மேலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டோம்டா,
கீழே விழுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா நம்ம ரஷ்யாக்காரன் பார்த்தாடே உங்க நாட்டில்டா பெரிய கட்டடம் எங்கூர்ல பெரிய ஒசரமான கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்துலேருந்து மேலே உச்சியிலேருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சு கீழே விழுந்து அது கீழே தரையை தொடல கிழவன் ஆயிடுச்சுடா அப்படின்னு அவன் நம்ம இந்திய நாட்டுக்காரன் பார்த்துட்டே இருந்தா சும்மா இருப்பேன் படகு நான் உள்ள வந்து ஏ எங்க நாட்டில் ஒரு பெரிய கட்டடம் இருக்குடா அந்த கட்டடத்தில் மேலேருந்து ஒரு குரங்கு கீழே விழுந்துச்சு கீழே வந்து வெளியில் மனுஷனா மாறிடுச்சு அப்படின்னா அது பரிமாண வளர்ச்சி ஆயிரம் விழுந்துச்சு அப்படின்னு எவ்வளவு உலகத்திலேயே நகைச்சு உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நம்முடைய இந்திய நாட்டு பெருமக்கள் தான் இந்த சிரிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக உங்களை வாழ வைக்கிற ஒரே ஒரு கருவி சிரியுங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 நீங்க அதுவும் இப்ப வந்து கடைசியா சொன்னீங்களே மற்றவங்கெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்தாங்க இது வந்து குரங்கு விழுந்த போது அப்படியே வந்து பரிமாண வளர்ச்சி அது வந்து மனுஷன் ஆயிடுச்சு ராமநாதன் பார்த்தா அப்படி எல்லாம் சொல்றீங்க ரொம்ப நல்லா இருந்தது நன்றி 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 ஷோ வந்து நீங்க நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணீங்க இவ்வளவு நாள் நீங்க டிவில பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்க சோ எப்படி இருந்தது ஷோ அதாவது நம்ம மத்தவங்களை சிரிக்க வைக்கிறோம் அதே நேரத்தில் நமக்கு சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரேராக தான் கிடைக்கும் ஏன்னா முக்காவாசி நேரம் நம்ம தொழிலையே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு டைரக்டரோ ரைட்டரோ அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது சராசரி ஒரு ஆடியனா நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லாரும் டேலண்ட்டும் அவ்வளோ லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க நான் முதலே சொல்லிட்டேன் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் டேலண்ட்டு இதில் இந்த வாரத்தில் வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சது அது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது அப்படிங்கிறது வந்து அந்த சிடி மேட்டர் இருக்கு 3D VCD மேட்ரு அதுக்காக வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணி சொல்லணும் சும்மா சாதாரணமாக சொல்கிறதுங்கிறது இல்லாமல் அதை வந்து ஒரு சாங் போட்டு அதில் வந்து அது ஸ்டக்கப் ஆச்சுன்னா எப்படி ஆகும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போனால் எப்படி ஆகும் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பிடிச்சிட்டு அதை பண்ணியிருந்தாங்க அதோடு அவங்க வாய்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா ரெண்டு பேருமே இமிட்டேட் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் நிறைய அதான் என்னோடய வாய்ஸ் மற்றவங்க வாய்ஸ் MGR அவருடைய வாய்ஸையும் ரொம்ப நல்லா இது பண்ணி பண்ணாங்க ஸோ அதனால் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டேலண்டாக இருந்தாங்க இது கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஆமாம் கோவை ரமேஷ் மேடைக்கு வாங்க பாக்யராஜ் சார் சொல்லுங்க கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க யாரைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரோட கையில இந்த விருது வாங்குறது எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி கடந்த வணக்கங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்து எப்பிருந்து இந்த மாதிரி ஒரு இது மாதிரி நம்ம செய்யலாம் ஒரு லேடி கேட்டப்பில் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணலாம் எப்பிருந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி மிமிக்ரி ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன் அப்போ எல்லாருமே ஜென்ஸ் வாய்ஸ்லேயே தான் பேசிட்டு இருந்தாங்க பெண்களுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதோ லேடிஸ் வாய்ஸ் பேசி ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி முயற்சி பண்ண வெற்றி கிடச்சிட்டு டிவியில் வந்து இது பார்த்து நிறைய பேர் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகி எல்லோரும் எப்படி இப்போ இப்படி பிக்கப் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஆச்சரியப்பட்டு தான் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் கேட்டார் இந்த வாரம் அடுத்த அசத்தல் மன்னன் கோவை அசோக் ஏ
வாய்ஸ் நல்லா நல்லா அவர் எம்ஜிஆர் அவரோட வாய்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அப்புறம் எனக்கு என்னோடய வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சு. ஏன்னா நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், பட் இன்றைக்கி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த மாடலேஷன்லாம் பிக்கப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த விருது வந்து மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. அதுபோக ஒரு சிறந்த மிகப்பெரிய மாபெரும் கலைஞர்கிட்ட ஒரு வளரும் கலைஞர் வாங்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் மற்றும் இன்னொரு தாயாக என் வாழ்க்கை கூடவே வருகின்ற என் மனைவிக்கும் குழந்தைக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை தந்த எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய குறுகிய வட்டத்துக்குள் இருந்த எங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய இந்த சன் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய பணிவார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? மிமிக்ரியா இல்லை ஆக்டிங்கா இல்லை வேறு என்ன டான்ஸா? நிறைய குறும்பு பண்ணி கிளாப்ஸ் வாங்கியிருக்கிறேன் கிளாஸில். சும்மா இருக்க மாட்டேன் கிளாஸில். என்னை வந்து ஒரு பக்கம் கேர்ள்ஸுக்கு உட்காந்துருப்பாங்க டெஸ்கில், நடுவில் வாத்தியார் நடக்கிறது கேப் போட்டிருக்கோம், அந்த பக்கம் வந்து பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. டீச்சர் வந்தோடனே கிளாஸ் டீச்சர் ரொம்ப குறும்பு பண்ணிருக்கிறதுனால பாக்யராஜ் எந்திரினார். இந்த பக்கம் கேர்ள்ஸ் இல்லை சந்திராணி முன்னால் போய் உட்காரு அப்படின்னாங்க. இன்னொரு பொண்ணை வந்து சாந்தானி பின்னால் போய் உட்காருன்னு சொல்லிட்டு, டேய் போட அங்கே போய் பொண்ணுக்கு நடுவில் உட்காரு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக அதுதான் குஷிங்கிறது அவனுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கிளாஸில் அப்படி உட்கார வைப்பாங்க. அங்கே போய் உட்கார்ந்தா கூட நான் வந்து எதையாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பேன், அவளையே சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லுவோம். அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், அவரு கூட பேசிட்டு அப்போயே இது சொல்லலாம் நினச்சி சரி எண்டில் சொல்லிக்கலாம். ஏன்னா கலைஞர் ரெண்டு மூணு தடவை திருப்பி சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே கரெக்டான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஹீரோ இருக்காங்க. ரியல் ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணுறது 83 வயசில் அவர் உழைச்சிட்டு இருக்கார் பாருங்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் தான் உதாரண புருஷன். அதை விட எனக்கு அவருடைய உழைப்பு மக்களுக்காக உழைக்கணுங்கிறதுக்காக காலையில் அவர் வந்து 4:30 5 மணிக்கு எந்திரிச்சா தான் அவரால் முடியும். 4:30 5 மணிக்கு தான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் அப்படி முடிச்சுட்டு இருந்தால் தான் அவ்வளோ மேட்டர்களை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இன்றைக்கும் அவருடைய பத்திரிக்கையாளர் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, இப்போ சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவர் எழுதுனது பத்திரிக்கை அந்த ப்ரூஃப் வருது, வந்து அவர் படித்து பார்த்துட்டு இது இப்படி கரெக்ட் பண்ணிக்கோ அதை கரெக்ட் பண்ணிக்கோன்னு திருத்திட்டு தான் ட்ரெயின் ஏறுறதுக்கே போகிறாரு, காரில் போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர் எதையுமே இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது இல்லை. அதுதான் இத்தனை வருஷத்துக்கு கூட காலத்தில் வந்து அவர் நினச்சி நிற்கிறதுக்கு காரணம், மக்கள் மனதில் நினச்சி நிற்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையான உழைப்பு. இத்தனை வேலைகளுக்கு நடுவில் இங்கே வந்து எங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஃப்ரீயாக எங்களோட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட சன் டிவி தொலைக்காட்சிக்கும் சரி அதில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் சரி இங்கே வந்திருக்க எல்லா டேலண்ட்ஸும் சரி அவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே கைஸ், இந்த வார நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே அசத்த போது யார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறுவது சந்தியா சிட்டி பாபு அண்ட் மதன் பாப் அண்ட் ஆர் டீம் சேயிங் டாடா பாபா, see you. Yeah.